ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ मुनक्तो सहवीर्यङ्करवावहै तेजस्विनावदितमस्तु मावेद्विशावकै ॐ शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ

तन्मात्रं नाज़्। नैव तस्माद् विभिन्नम् तन्मात्रं नैव तस्मात् विभिन्नम् स्वप्नेनष्टं स्वप्नविश्वं विचित्रम् स्वप्नेन स्वस्माद्भिन्नं किन्नु दृष्टं प्रबोधे स्वस्माद् भिन्नं किन्नु दृष्टं प्रबोधे வந்து மகாவாக்கிய விசாரம் தத்துவமசி இது வந்து சென்ட்ரல் தீமோ விவேக சூடாமணி அதோடைய கன்க்ளூஷன் வந்து இங்கே அழகாக வந்து ஆச்சாரியல் பண்ணுறார் அப்போது தஸ்மாத் தத்துவமசி பிரம்ம அத்வய பிரம்ம அகம் இது தஸ்மாத் தத்துவமசி பிரசாந்தம் அமலம் பிரம்ம அத்வயம் எத் அப்போ எந்த பரபிரம்ம வஸ்து அத்வைத்தமாக சாந்த ஸ்வரூபமாக எல்லா மனத்திலேருந்தும் விடுபட்டதாக எது வந்து பரம் அப்சல்யூட்டோ எது வந்து அப்சல்யூட் ரியாலிட்டியோ எதுதான் மேலார்ந்த உண்மை இல்லை பேருண்மைன்னு எது சொல்றோமோ அப்படிப்பட்ட பிரம்ம வஸ்து தத்துவமசி அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறது தான் மகாபாக்கிய விசாரத்துடைய ஞானம் கொடுக்கறது அப்போ இந்த ஷரீரம் அதற்கான இந்த ஷரீரம் அல்லது சூக்ம ஷரீரம் ஸ்தூல சூஷ்ம ஷரீரம் பிராணன் இப்படி ஒன்று ஒன்றா சொல்ற இந்த அகங்காரம் உட்பட இது எல்லாம் எப்படி இருக்கிறது இது எல்லாமே அசத்து இதற்கு எல்லாத்துக்கும் ஸ்வயமான இருப்பு கிடையாது இது உண்மையாகவே இருக்கா அப்படின்னா இதெல்லாம் கிடையாது ஆனால் அனுபவத்தில் எல்லாமே இருக்கே ஆனால் வந்து அது உண்மையாகவே கிடையாது எப்படின்னா கனவு போல எப்படி கனவு வந்து அனுபவம் இருக்குமோ ஆனால் விழித்த பிறகு அந்த கனவானது உண்மை இல்லை அது வெறும்னா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த நேரத்தில் இருந்தது இப்போ உண்மையாகவே இல்லை எப்படின்னு விழித்த பிறகு சொல்கிறோமோ அதே போல் இந்த ஜாகிரத பிரபஞ்சம் இந்த மொத்த சஷ்டி எதில் நான் ரெகுலராக ட்ரான்ஸாக்ட் பண்ணின்னு இருக்கேனோ இந்த சரீரம் இந்திரியங்கள் மனசை கொண்டு அந்த அப்படிப்பட்ட ஜாகிரத பிரபஞ்சமும் இந்த உடம்பு மனசு உட்பட இதெல்லாம் எப்படி வெறும்ன தோற்றமே அப்போ இருக்கிறது என்னது வஸ்து என்னது அப்படின்னு விசாரித்து பார்த்தோன்னா அந்த வஸ்து பிரம்ம வஸ்து அந்த பிரம்ம வஸ்து தது துவம் அதுதான் சத்தியம் அதுதான் இருப்பு அந்த வஸ்து தான் நான் அப்படின்னு என்னை பற்றின மேலான உண்மை என்னுடைய என்னுடைய உண்மையான நேச்சர் எது பிரம்மனோ எது பிரம்மத்துவத்தை குறிக்கிறதோ இப்போ எப்படி இருக்கேன் ஜீவத்துவத்தில் இருக்கேன் நான் ஜீவா ஐ எம் த லிமிட்டட் பாடி மைண்டுக்கு லிமிட்டடு உலகத்துக்கு லிமிட்டடு பகவானுக்கு பக்தனாக இல்லையா எல்லா விதமான ரோல்ஸில் ஒன்று ஒன்றுத்துலையும் நான் லிமிட்டடு ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று ஆகணும் அப்படிங்கிற மனோபாவத்திலேருந்து எல்லாமே விடுபடுறது என்னது அப்படின்னா தத்துவமசி ஞானம் அப்போது அத்வய எனக்கு தவிர வேறு ஒரு விஷயம் இல்லை இருக்கிற வஸ்து நானே அப்போ இந்த மொத்த சிருஷ்டி எல்லாமே என்னுடைய எல்லா விதமான அனுபவங்கள் என்ன நான் நான் ஈடுபடக்கூடிய எல்லா விதமான ஆக்ஷன்ஸ் ரோல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது என்னிடத்தில் தோன்றி என்னிடத்தில் இருந்து என்னிடத்திலேயே ஒடுங்குகிறது எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் நான் பாதிக்கப்படுறேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அசங்க ஸ்வரூப்பா நான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ஏன்னா எவ்வளோதான் நம்ம வந்து செயினை வந்து நசுக்கி உடச்சி உருக்கி என்ன பண்ணினாலும் அந்த தங்கமானது எந்த விதத்திலையும் மாறுவதில்லை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுவதில்லை தங்கம் தங்கமாகவே இருக்கிறது இல்லையா அதே போல் இப்படி பிரசாந்தம் அமலம் அதுக்கெலாம் நான் சொல்லு அத்வயம் அமலம் அப்படின்னா என்ன எந்த விதமான மாறுதலற்ற எந்த விதமான விஷயத்துக்கு உட்படாத டோட்டல் டோட்டல் ஃப்ரீ அப்படின்னு பிரசாந்தம் அத்வயம் எத் பரம் பரம் அப்படின்னா எல்லாவற்றிலும் நீ நீக்க மர நிறைந்து ஊடுருவி இருந்து அதிலிருந்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட பிரம்ம வஸ்து நான் அப்படின்னு புரியறது அதுதான் இங்கே டோட்டல் அதை எப்படி இங்கே அழகாக கன்க்ளூட் பண்ணுறார் அப்படின்னா எத்தரை பிராந்தியா கல்பிதம் எப்படி சப்போஸ் சத்தியம் மித்யா அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா வஸ்து வந்து சத்தியம் மிச்சது எல்லாமே தோற்றம் எல்லாம் மித்யா எது மித்யா திரும்பியும் ஞாபகப்படுத்தோமே ஆனால் எது மித்யான எது அனுபவத்தில் இருந்து அந்த அனுபவம் உண்மையாகவே இருக்கா அப்படின்னா இல்லை அந்த அனுபவமானது என்னை சார்ந்து இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே தவிர எக்ஸிஸ்டன்ஸ் ஆனது தனிப்பட்டு கிடையாது எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன் அகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போது களிமண் பானை இல்லையா ஓ களிமண் பானை அப்புறம் காரிய காரணம் ஆத்மா அனாத்மா இப்படி எல்லாம் சொல்லும்போது அந்த களிமண் எதை குறிக்கிறது எது எக்ஸிஸ்டன்ஸோ பானை எது எக்ஸிஸ்டன்ஸோ அப்போது இந்த பானைன்னு சொல்லும்போது பானையோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பானையோட பிரயோஜனம் நமக்கு இருக்குது ஆனால் இதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு இருப்பு இருப்பு எது களிமண் அப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போது ஆனால் எப்படி டீச்சிங் எப்படி அமையறது அத்தியாரோப அபவாதம் ஓ பானை ஆமாம் பானை போன கிளாஸ் இதை பார்த்தோம் பானைங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணி இந்த பானை என்ன பண்ணுறது அப்படிங்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அக்சப்ட் பண்ணி வேலிடேட் பண்ணி ஓகே ஆனால் இது பானையா இது என்னது எங்கே இருக்குது பானை இது எதனால் செய்தப்பட்ட செய்ய வந்தது பானை எதுலேருந்து வந்திருக்கிறது எதனால் இருக்கிறது இல்லையா அப்படின்னு விசாரித்து பார்த்தோன்னா ஓ களிமண் தான் போல இருக்குது களிமண் தான் இங்கே இருக்குது களிமண்ண தான் பா பானைன்னு சொல்கிறோமே களிமண் இல்லைன்னா ஏது பானை அப்படின்னு எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்போ இந்த களிமண்ணை தான் பானைன்னு சொல்றோம் அப்போ பானை உண்மையாகவே இருக்கா பானை இதுக்கு வேறாக இருக்கிறதா தனியாக இருக்கிறதா பானை ஒன்று ஒன்று களிமண் ஒன்றுன்னு இருக்கிறதா அப்படின்னு ஒன்று கிடையாது இருப்பது களிமண் மட்டுமே அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அதே போல அமம்பா ஜீவாத்மா ஜகத்து உலகம் இதெல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜெகத்து எங்கேருந்து வந்தது யார் வந்தது எதனால் வந்திருக்கிறது எதனால் இருக்கிறது அதற்கு காரணம் என்ன இல்லையா இப்படி நம்ம விசாரித்து பார்த்தோமே ஆனால் அந்த ஜெகத்தானது பிரம்ம திடத்திலேருந்து வந்திருக்கிறது ஜெகத் காரணம் பிரம்ம பிரம்ம காரியம் ஜகத்து அப்போ அந்த ஜெகத்தானது பிரம்மத்திலிருந்து வேறாக இருக்கிறதா கண்டிப்பா கிடையாது இப்போ தனியாக ஜகத்துன்னு ஒண்ணு இருக்கிறதா அதுவும் கிடையாது அப்போ என்னது வெறும்னா நாம ரூபம் இந்த டோட்டல் விஷயத்துக்கு ஒரு பேரும் ஒரு ரூபம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது ஜெகத்துன்னு ஒன்னொரு வார்த்தையில் சொல்கிறோமே தவிர டோட்டல் என்ன இருக்குது எப்படி களிமண்ணு தான் இருக்குன்னு இந்த உதாரணத்தில் பார்த்தோமோ அதே போல் இருப்பது ஜெகத்து மட்டுமே அப்படியா அப்படியே மண்டையாட்டக்கூடாது அப்படியே ஆமாம் 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 என்ன சார் நான் இருக்கிறது ஜெகத் மட்டுமே அப்படிங்கிறார் மாற்றி சொல்கிறாரே இல்லையா இருக்கிறது பிரம்மன் மட்டுமே எது காரணமோ அதுதான் அதிஷ்டானம் அதுதான் ஆதாரம் அது காரணத்தை தவிர வேறு ஒரு விஷயம் இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது அந்த பிரம்மன் நான் அப்படி வந்து ஜெகத்து இருக்குன்னு சொல்லி அதை விசாரம் பண்ணி அது உண்மையாவே இல்லை இதற்கு பேரு அத்தியாரோப அபவாதம் ரைட் அப்படி அதே மாதிரி இங்கே என்ன அதே மாதிரி தான் நமக்கு டோட்டல் வேதாந்த டீச்சிங் அப்படி தான் அமையிறது ஏன்னா முதல்ல வந்து வா எல்லாரும் க்ளா முதல் நாளே கிளாஸுக்கு வந்துட்டு வேதாந்த இது தான் சொல்கிறது நீங்கள் பார்க்குற உலகம் எதுவும் இல்லை உங்கள் உடம்பு எதுவும் இல்லை அப்படி அப்படின்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டா ஃபர்ஸ்டு டேவே என்ன பண்ணுவேல் நீங்கள் வேதாந்த டீச்சிங்கை முதல் நாளே நெகேட் பண்ணிடுவேல் அதுக்கு முன்னாடி வேதாந்தம் யார் சொல்லிக் கொடுக்குறாரோ அவரையும் நெகேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேல் அப்போ என்ன என்னாகிறது ஃபஸ்ட்டு வந்து என்ன துர்லபம் திரையமே வைத்தது தேவ அனுகிரக ஹேத்துக்கம் மனுஷத்துவம் முமோக்ஷுத்துவம் அப்படின்னு ஸ்லோகம்லாம் சொல்லி மனுஷ ஜென்மா அவ்வளோ பெருசு மனுஷ ஜன்மா இப்படி பண்ணிருக்கு அப்படி பண்ணியிருக்கு இந்த மனுஷ மனுஷன்மாவில் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் எப்படி இப்போ சரியான புத்தி மனசை எப்படி பயன்படுத்தணும் அந்த புத்தி மனசில் எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும் அந்த தகுதி எதற்காக ஆத்ம ஞானத்துக்காக எது ஆத்மா எது அனாத்மா இப்படி எல்லாம் சொல்லி 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 கடைசி என்ன தத்துவமசி தத்துவமசி ஆமாம் இது தது பிரம்மன் பிரம்மன் தான் சத்தியம் இந்த உலகம் என்னது வெறும் தோற்றம் மட்டுமே உலகம்னு ஒரு ரெண்டாவது விஷயம் கிடையாது இருக்கிறது பிரம்மன் அதுதான் நீ பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்னு இவ்வளோ இரநூத்தம்பது ஸ்லோகம் இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுறதுக்கு ஆறுது அப்போது வேதாந்தம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது சொல்லிக் கொடுக்குறவருக்கும் இல்லை இந்த பரம்பரையில் இந்த டோட்டல் டீச்சிங்கும் இதுதான் இதுதான் கன்க்ளூஷன்னு தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியும் ஆனால் அது எப்படி சொல்லி கொடுக்கப்படுறது எப்படி எப்படி ஜென்ரலாக வந்து படிக்கிறவாளுக்கு எப்படி எல்லா மிஸ்கன்செப்ஷன் இருக்கோ அதை எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணிட்டு ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷனாக எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து இதுதான் அம்பா கன்க்ளூஷன் இதுதான் கரெக்டு பிரம்ம சத்தியம் ஜீவோ பிரம்ம பிரம்மைவ நாபரகா என்ன டெய்லி கிளாஸ் கேட்குறா என்ன பண்றா என்ன சொல்றா அப்படின்னா ஆ பிரம்ம சத்தியம் ஜீவோ பிரம்ம இவ நாபரகா ஆ என்ன என்னெல்லாமோ சொல்கிற லாக்டவுன்க்கு ஒரு மா லாக்டவுன் முன்னாடி ஒரு மாதிரி லாக்டவுனுக்கு அப்புறம் இப்படிலாம் சொல்கிறியே அப்படின்லாம் ஆச்சரியப்படுவான் இதுதான் உண்மை யாரை பற்றி சொல்கிறது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னா யாரை பற்றி சொல்கிறது என்னை பற்றி சொல்றது இருக்கிறத நான் மட்டுமே நான் தான் சத்தியம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ பெரிய ரெவலேஷன் எவ்வளோ பெரிய இது புரியுறது இல்லையா அப்போது இதுதான் இந்த டீச்சிங் மெத்தடு கடைசியாக எது இருக்கோ அந்த வஸ்து நான் எது இருக்குன்னு இவ்வளவு நாள் நினைச்சுட்டு இருக்கோமோ அது அக்ஞான காலத்துல ஞான உற்பத்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் அது உண்மையாவே இல்லை பாரு இல்லையா அது வந்து வெறுமன தோற்றம் மட்டுமே அப்படிங்கிறத வந்து பெரிய பம்ப்ஷெல்ல நம்ம மண்டையில போடுறது புரியுறதா அதற்கு அப்போ இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து சாதனை சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி இதெல்லாம் சொன்னது வந்து அந்த அந்த தகுதிக்கு தான் சொல்றது புரியது இல்லையா அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுறது அப்போ எது தேகம் எது தேகி எது ஜகத்து எது பிரம்மன் விவேகம் இந்த ஜெகத் பிரம்ம விவேகம் தேக தேகி விவேகம் கஷேத்திரேத்திரஜ விவேகம் அப்படின்னு பல பல டேர்ம்ஸில் பல பல இடத்துல பல பல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸில் வந்து நமக்கு இது சொல்லித்தர்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் 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 எதுன்னு நான் இப்போ வச்சுட்டு இருக்கேனோ அதுலேருந்து நான் வேறானவன் பாரு அது நான் அதே மட்டும் இல்லை நான் தான் எல்லாவற்றுக்கும் இருக்கிறதில் எல்லாவற்றுக்கும் இருக்கிற சத்தியமே நான் தான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு இந்த நித்யா நித்யா வஸ்து விவேகம் எது பர்மனெண்ட்டு எது இம்பர்மனன்ட்டு இங்கே பாரு எது ஆத்மா எது அனாத்மா ஃபைனலாக எங்கே கன்க்ளூட் ஆகிறது ஏ எது சத்தியம் எது சத்தியம் போல இருக்கிறது ஆனால் சத்தியம் இல்லை மித்யா சத்திய மித்யா அப்போ எத்த எத்திர அப்படின்னா பிரம்ம அதிஷ்டானம் பிராந்திய கல்பிதம் தத் விவேகே அப்போ எது எது வஸ்து எது வஸ்துவின் நாமரூபம் அந்த வஸ்துவின் தோன்றிருக்கிற நாமரூபம் எது எது மித்யா எத்திர எது சத்தியம் புரியதா அப்படி தத் விவேகே இந்த விவேகம் அல்லது எது சத்தியம் எது மித்தியாங்கிற அறிவு ஏற்பட்டதுனா ஏற்படுறதுனால மாத்திரம் தத்தன் மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க என்ன என்ன புரிய வருது அப்படின்னா இருக்கிறது வஸ்து மட்டுமே அதிஷ்டானம் மட்டுமே அப்போ எது பிராந்தியா கல்பிதம் எது அனுபவத்துல இருக்கிறது

தவறு தவறாக கன்க்ளூட் பண்றது வந்து அத்தியஸ்தம் அந்த அத்தியஸ்தன்மானது இருக்கிறது இல்லை அத்தியாசம்னு எதை சொன்னோமோ அதுதான் அத்தியஸ்தம்னு இங்க சொல்றோம் வேற ஒரு வேர்டில் அப்போ தத்தன் மாத்திரம் இருக்கிறது வஸ்து மட்டுமே இருக்கிறது எப்படி அந்த உதாரணத்துல செயின் வளையல் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து இருப்பது வெறும்ன தங்கம் மட்டுமே அப்போ பேங்கிள் ரிங்கு இதெல்லாம் சொல்றது என்னது அந்த நாமரூபம் புரியறதா மேல் ஒரு சூப்பர் இம்போஸ்ட் நேம் அண்ட் ஃபார்மே தவிர இருக்கிறது வந்து கோல்டு மட்டும்தான் அதே போல் தத்தன் மாத்திரம் இருப்பது மட்டும் இருப்பது பிரம்மன் மட்டுமே அதில் அதை நாம ரூபத்தினால் கூடுப்பிடுறது அதை வந்து எப்படி அப்படின்னு வர்ணிக்கிறது எல்லாம் என்னது பிராந்தியா கல்பிதம் அந்த பிராந்தியை தான் அத்தியஸ்தம்னு சொல்கிறார் புரியறதா அப்போது அந்த கல்பிதமான விஷயத்தை எப்படி என்ன பண்ணணும் நேச்சுரலாக நீக்கணும் எப்படி எது எது அதிஷ்டானம் எது இது இது கயருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த பிராந்தியாக கல்பிதமான அந்த பாம்பானது நீக்கப்படுகிறது இது பாம்பு அப்படிங்கிற ஒரு கல்பிதம் ஏற்பட்டது இல்லையா அது நீங்கி எது சத்தியமோ எது ரியாலிட்டியோ அது தெல்ல தெளிவாக புரிந்தது அப்போ இங்க வந்து நம்ம ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் அனுபவத்தை நம்ம நீக்கவே இல்லை ஆனால் இந்த அனுபவம் சத்தியம் அப்படிங்கிற ஒரு நோஷன் எண்ணம் இருக்கு இல்லையா இந்த அனுபவத்தோடைய சத்திய தத்துவம் நம்ம நீக்க நீக்கிறோம் புரியுறது இல்லையா ஜெகத் மித்தியான்னு சொன்னால் ஜெகத்தை வந்து எங்கேயுமே எடுத்து தூக்கி போடலை இல்லை எங்கேயுமே ஒன்றுமே பண்ண முடியாது ஜெகத்தை அப்படியே இருக்கும் நமக்கு சுற்றி இருக்கிற அனுபவம் எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும் ஆனால் இந்த அனுபவம்லாம் உண்மை இதுதான் உண்மை அப்படிங்கிற நோஷன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வேதாந்த படிப்புனால இது உண்மையாவே உண்மையா அப்படி விசாரம் பண்றதுனால இந்த அனுபவத்துடைய ரியாலிட்டி அனுபவத்துடைய சத்தியத்துவம் நீக்கப்படுகிறது ஆனா அனுபவம் கண்டினியூ தி ஃபேக்சுவலிட்டி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் நெகேட்டட் பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் நெவர் நெகேட்டட் கேன் நெவர் பி நெகேட்டட் எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன உதாரணம் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு இப்போது கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு சில கிளாஸ் சயின்ஸு மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக படிக்காத மட்டும் ஐயா சூரிய உதயம் காற்றால் மாடிக்கு போய் சூரியன் ரைஸ் ஆகிறது சூரியன் இப்படி இங்கே வர்றது மேலே போகிறது திரும்பி சாயங்காலம் அந்த பக்கம் போயிடுறது அப்படின்னு நம்ம அழகாக அதை என்ஜாய் பண்ணுவோம் சூரியன் வந்து டெய்லி காற்றால் அந்த பக்கம் வருது இந்த பக்கம் போயிடுறது அப்படின்னு சன்ரைஸ் சன் செட்டை வந்து நம்ம அப்படி புரிஞ்சுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க படிக்க சூரியன் பூமி இதோடைய டோட்டலாக அந்த சோலார் சிஸ்டம் அதெல்லாம் படிக்க படிக்க அந்த அறிவு வந்த உடனே ஓ சன்ரைஸ்னு ஒன்று கிடையாது போல இருக்கு என்னது பூமி சுற்றுறதுனால தான் நமக்கு சன்ரைஸ் ஆகிறதாகவும் சன் ஆகிறதாகவும் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே தவிர உண்மையாகவே சூரியன் எங்கேயும் போகல எங்கேயும் எதுவும் பண்ணலை அப்படின்னு நமக்கு புரிய வருது இது புரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம் அப்போவும் கன்னியாகுமரி போவோம் காத்தால ஆறரை ஆறரையா ஆறரை ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் அஞ்சே முக்கால் அஞ்சு ஐம்பது ஆறு அஞ்சுக்குள்ளே நம்ம போயிட்டு அங்கே நின்றுடுவோம் என்னது அந்த சன்ரைஸை பார்த்து செல்ஃபி எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணுறது ஆனால் என்ன சன்ரைஸ்னு ஒன்று ஆக்சுவலாக இல்லை பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது புரியுது இல்லையா அதே போல் சன்செட்டும் அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இங்க தஸ்மாத் விபின்னம் நைவ அஸ்தி தஸ்மாத் விபின்னம் நைவ அஸ்தி அதிஷ்டானத்துக்கு வேறாக அதிஷ்டானம் அல்லது பிரம்மத்துக்கு வேறாக இன்னொரு ஒரு வஸ்து கிடையாது புரியுறது இல்லையா பிரம்ம ஏவ சத்தியம் இங்க எப்படி உதாரணம் கொடுக்கறாரு சொப்னே விசித்திரம் சொப்னே விஸ்வம் நஷ்ட பிரபோதே சதி சொப்னே விசித்திரம் அந்த சொன பிரபஞ்சத்தில் இங்கே உதாரணம் நம்ம சன்ரைஸ் சன்செட் பார்த்தோம் இங்கே இன்னொரு என்ன உதாரணம் கொடுக்குறாரு சொப்ன உதாரணம் கொடுக்குறாரு சொப்னே விசித்திரம் சொப்ன விஸ்வம் நஷ்டம் அப்போ எப்போ ஆகிறது சொப்னம் பார்க்கும்போது அங்கே எவ்வளோ விசித்திரமான பிரபஞ்சம் இருக்கு எவ்வளோ வெரைட்டியாக இருக்கு இல்லையா என்னெல்லாம் நம்ம அனுபவிச்சோம் உண்மையாவே இருக்கும் சொப்னம் பண்றம் பார்க்கும்போது எழுந்து பார்த்தா எது இது எங்கே இருக்கும் சொப்னமா அதே அப்படின்னு அன்ற அளவுக்கு நமக்கு தோணும் அப்போ சொப்னே விசித்திரம் சொப்ன விஸ்வம் அந்த டோட்டல் சொப்ன பிரபஞ்சம் பிரபோதே சதி நஷ்டம் விழித்த பிறகு என்ன ஆகிறது என்டையர் பிரபஞ்சமானது இங்கே நஷ்டம்னு சொன்னா அதோடைய ரியாலிட்டி எப்படி இருக்கு ஓ சொனமா சொப்னமா அது அப்படின்னு விழித்த பிறகு அந்த சொப்னமானது எப்படி அன்றியல் உண்மையாக இல்லை அப்போ சொப்பனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விசித்திரம்னு சொன்னால் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய தோற்றத்துட்பட அங்கே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா விதமான விஷயம் எல்லாம் அனுபவத்தில் இருந்துதா நம்மளே பேசின்றது உண்டு இல்லை பே அங்கேயே எல்லாம் டிரான்சாக்ட் பண்ணது உண்டு எல்லாமே டோட்டல் எல்லாவற்றையும் நம்ம இன்வால்வ் ஆயிருந்தோம் அந்த சொப்னத்துல ஆனா எழுந்த பிறகு அந்த சொப்னம் அந்த அனுபவம் இருந்ததே தவிர உண்மையாவே அது எப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோமோ எப்போ பிரபோதே ஸ்வஸ்மாத் பின்னம் திருஷ்டம் கிம் எழுந்த பிறகு எனக்கு வேறாக அந்த சொப்ன பிரபஞ்சத்தில் வேற ஏதாவது இருந்ததா நான் மட்டுமே சொப்பனத்தை காண்பவனாக சொப்பனத்தில் அனுபவிக்கின்றவனாக சொப்பனத்தோடைய மொத்த பிரபஞ்சமாக அங்கே ஏற்படறக்கூடிய எல்லா விதமான அங்கே தோன்றியிருக்கக்கூடிய எல்லா வஸ்துவாக என்ன தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது புரியுறது இல்லையா அப்போ அந் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தோற்றமும் அங்கே அங்கே ஏற்பட்டிருக்கிற எல்லா ட்ரான்ஸ் டிரான்சாக்ஷன்ஸும் எப்படி என்மேல் தோன்றி இருக்கக்கூடிய கல்பிதம் பிராந்தியா கல்பிதம் அனுபவம் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஆனால் என்னது ரியாலிட்டி கிடையாது அதே போல் என்ன வேதாந்த சாஸ்திர விசார மகாவாக்கிய ஞானத்தினால உற்பத்தி ஆகக்கூடிய அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற ஞானம் நான் அந்த பரபிரம்மம் சத்தியம்னு புரிந்த பிறகு தெளிந்த பிறகு என்ன ஆகிறது அக்ஞான காலத்திலேருந்து விழித்த பிறகு உத்திஷ்ட ஜாகிரத பிராப்ரைவரான் நிபோதத்தை அப்படி இழுத்த பிறகு என்னது இந்த மொத்த ஜகத்து எப்படி இருக்கிறது சொப்பனம் போல் சொப்பனவத்து எந்த டைமென்ஷனில் எப்படி சொப்பனம் எவ்வளோ சத்தியமோ இந்த ஜகத்தும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளோதான் சத்தியம் அது கொஞ்சம் பாசிட்டிவாக படுறது இல்லையா எவ்வளோ எவ்வளோ இந்த சொப்பனமானது எவ்வளோ பொய்யோ அவ்வளோவே இந்த ஜாகிரத பிரபஞ்சமும் பொய் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இந்த உதாரணம் சன்ரைஸ் சன்செட்டு கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக இருக்கும் இந்த சொப்ன உதாரணத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா முழிச்சுன்றதுக்கு அப்புறம் அந்த டோட்டல் விஷ்வம் இல்லாமல் போயிடும் ஓ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் இதை எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணி ஆமா ஞானமான பிறகு இந்த ஜெகத்தை வந்து அப்படியே பசுக்குன்னு காணாமல் போயிடும் புரியுறது இல்லையா அப்படி இங்க அதை அப்படி எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணக்கூடாது அப்படி இங்கே பண்ணக்கூடாது அதுதான் சொப்ன உதாரணம் அங்கே அதோட முடிகிறது ரியாலிட்டி பர்ஸ்பெக்டிவ்வோட சொப்ன நம்ம எடுத்துக்கூடாது எடுத்துக்கணும் அதுக்கு மேலே அதை ஒன்றும் எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணி இந்த ஜெகத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது இங்கே முக்கியமாக என்ன என்ன நம்ம இந்த ஜகத்தோடைய ரியாலிட்டி தெரிஞ்ச பிறகு என்னுடைய மேலான உண்மை உணர்ந்த பிறகும் இந்த ஜகத்தோடைய அனுபவம் கண்டினியூ ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ தொடர்ந்து இருக்கும் ஆனால் அது உண்மையாக இருக்குமான உண்மையாக இருக்காது அதோடைய ரியாலிட்டியை நீக்கிறோமே தவிர அனுபவத்தை நீக்கப்படலை இது சொப்பனத்துடைய ஒரு லிமிடேஷன்னு நம்ம சொல்லலாம் அந்த உதாரணத்துடைய லிமிட்டேஷன் பட் பெட்டராக எப்படி புரிஞ்சுக்கணும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமம் எப்படி அது இல்லைன்னு தெரிஞ்சுட்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நேச்சுரலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது தொடர்ந்து இருக்கிறதோ அது போல் அப்போது அதுதான் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அத்வைத ஞானேன துவைத்த பிரதீத்தி அஸ்தி அத்வைத்த ஞானம் ஏற்பட்ட பிறகும் என்ன எது உண்மை எது உண்மை போல் இருக்கிறது எது பொய்ன்னு தெரிந்த பிறகும் எல்லா அனுபவமும் தொடர்ந்து இருக்கும் ஆனால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் இப்போது ஞானத்துக்கு பிறகு என்னை நான் இங்கே என்னென்ன சொன்னா ஏ அகம் பிரம்ம என்னை எந்த விதத்திலையும் பாதிக்காமல் இருக்கும் டோட்டலி அண்டர்ஸ்டர்ப்டு வித் ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் ஏன்னா அதோடைய ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சுடுத்து. அப்போ, நான் எவ்வளோ உண்மையோ நான் எவ்வளோ உண்மையோ இந்த ஜகத்தானது அவ்வளோ உண்மை கிடையாது த வேர்ல்ட் இஸ் நாட் ஆஸ் ரியல் ஆஸ் ஐ ஆம் புரியுறது இல்லையா அகம் இந்த அதனால் அதுதான் பரம்னு சொன்னது எது பரம் அப்படின்னா அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி அதுதான் மேலான உண்மை அப்படின்னு இந்த மகா வாக்கிய விசாரத்தை இங்கே அழகாக வந்து இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூட் பண்ணுறாங்க புரியுறது இல்லையா அப்போது இந்த ஸ்லோகத்தோடு என்ன ஆயிடுறதுன்னா டோட்டல் வேதாந்த டீச்சிங்கானது முடிஞ்சு போச்சு இதற்கு மேலே வேதாந்தத்தில் சொல்கிறதுக்கோ புதுசாக வந்து ஏதாவது நமக்கு புரிய வைக்கிறதுக்கோ ஆக்சுவலாக இல்லை சரியா அதனால் என்ன இன்னும் வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது ஸ்லோகம் இரநூத்தி இருபது ஸ்லோகம் இருக்குது இன்னும் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்லோகம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஒரு டிஃப்ரெண்ட்டான டியூன் இது சரியா जातिनीतिकुलगोत्र दूरगम्

त्वमसि भावयात्मनि त्वमसि भावयात्मनि जातिनीतिकुलगोत्र नामरूप गुणदोषवर्जितम् नाम गुणदोषवर्जितम् देशकालविषयातिवर्तियद् ब्रह्मतत् அப்போ வரக்கூடிய பத்து ஸ்லோகங்கள்ல பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனிங்கிறத வந்து சொல்ல போறார் அப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன வரக்கூடிய நானூத்தி பதினேழாவது ஸ்லோகம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரே டாபிக் அது என்னது அப்படின்னா நிதி தியாசனம் சரியா எல்லாருக்கும் இப்போ பரவாயில்லையா அப்போ நிதித்தியாசனம்ங்கிற விஷயம் இந்த நிதி தியாசனம்ங்கிறது என்னது அப்படின்னா பொதுவாக இதை சொல்கிறது வந்து ஞானத்துக்கு பிறகு செய்யக்கூடிய தியானம் அப்படின்னு சொல்கிறது ஆத்ம தியானம்னு சொல்லப்படுறது சரியா அப்போது இந்த ஸ்லோகத்துக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ம் இதை வந்து இதோடைய டோட்டல் ஒரு அறிமுகம் பார்த்துட்டு நம்ம போகலாம் சரியா இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு ம் அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த விஷயம் சரி அப்படின்னு நினைக்கிறேன் சரி அப்போது ஞான யோகம் அப்படின்னு சொல்லும்போது அல்லது இந்த ஞானாத்யேவ மோட்சம் அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கும் போது ஞானத்தினால தான் மோட்சம் அப்படின்னா இந்த ஞானமானது எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா ஞான விசாரத்தினாலதான் கிடைக்கிறதுன்னு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் ஞான விசாரத்தினால தான் மோக்ஷம் அப்படின்னு சொன்னார் அந்த ஞான விசாரம் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து என்ன சொன்னார் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சரிதா உபநிஷத்துவம் என்ன சொல்கிறது ஏ நவா அரே மைத்தியேஇ திருஷ்டவியா ஸ்ரோத்தவியா மந்தவியா நிதித்யாசன தவ்யா ஆடியோ இஸ் நாட் ஆடிபிள் கரெக்டாக இருக்கா அப்போது சரி ஒரு அப்படியான ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க இங்கே கரெக்டாக வருது இங்கே ஆடியோவும் கரெக்டாக இருக்குங்க யா ஓகே அப்போ எது சிரவணம் அப்படின்னா இந்த வேதாந்த படிப்பை நம்ம இரநூத்தம்பது ஸ்லோகம் இப்போ படித்தோம் இல்லையா இரநூத்தி ஐம்பத்தி மூணு படிச்சிருக்கோம் இது எல்லாமே சிரவணத்தில் வருது ஓகே ஒரு நீண்ட காலம் வேதாந்த விஷயத்தை வேதாந்த தாத்பரியத்தை இதுதான் வேதாந்தம் சொல்ல வருது எது பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரகா அல்லது தத்துவமசி இந்த வாக்கியத்தை வந்து படித்து விசாரித்து புரிஞ்சுண்டோம் நம்ம எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோமா எவ்வளோ டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் எது தது எது துவம் அப்படின்னு படித்து அந்த தத்துவம் உடைய எது வாட்சியார்த்தம் எது லட்சியார்த்தம் அந்த லட்சியார்த்தத்துலயே எப்படிப்பட்ட லட்சியார்த்தம் எதை வந்து எதை வந்து பாகம் பண்ணணும் எதை வந்து தியாகம் பண்ணணும் பாகத் தியாக அப்படி அப்படிலாம் நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி துவம்பத லட்சியார்த்தம் வந்து சைதன்யம் தத்பத லட்சியார்த்தம் வந்து பிரம்ம பிரம்ம வஸ்து அப்போது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா ஸோ இந்த டோட்டல் விசாரம் வந்து தொடர்ந்து நம்ம திருப்பி திருப்பி இதை கேட்டு திருப்பி திருப்பி இதை படித்து இதை பண்ணினோமே ஆனால் என்ன எந்த ஞானம் அதனால் மோக்ஷம்னு எது சொல்லப்படுறதோ அகம் பிரம்ம அஸ்மி தத்துவமசி மகாபாக்கியம் விசாரத்தினால என்ன எனக்கு புரியறது நான் அந்த பரபிரம்ம வஸ்து அகம் பிரம்ம அஸ்மிதி அப்படிங்கிற அபரோக்ஷ ஞானமானது நமக்கு கை கூடுறது எது அபரோக்ஷ ஞானம் அப்படின்னா பிரம்ம பிரம்ம தத்பதம் பிரம்மன் அப்படி பிரம்மன் இப்படி அப்படிலாம் சொல்லும் போது நேச்சுரலாக மைண்டு என்ன பண்ணும் பழக்க தோஷத்தில் அப்படின்னா பிரம்மனையும் ஒரு ஆப்ஜெக்டாக வச்சு ஓ பிரம்மன் அப்படி இருக்கிறதா பிரம்மன் இப்படி இருக்கிறதா அந்த பிரம்மன் வந்து எப்போ எனக்கு கிடைக்குமோ அதை வந்து பார்த்துட்டா போதும் அதை வந்து கிடைச்சிட்டா போதும் எல்லாம் பண்ணுற மாதிரியே பகவானே அந்த பிரம்மன் எனக்கு காட்டி கொடு நான் தான் அந்த பிரம்மனா இப்படி வேற சொல்லுவோம் அப்போ நேச்சுரலாக என்ன ஆகும் அந்த பிரம்மன் வந்து எங்கேயோ இருக்கு அதை போய் நான் அடையணும் என்ன அதை போய் அடைஞ்சு அதோடைய அனுபவம் வேற எனக்கு ஏற்படணும் ஏதோ ஒன்று மறணும் ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லையா அப்போ இது எல்லாமே இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பரோட்ச ஜானம்னு பேரு எங்கேயோ ரிமோட்டா இருக்கு என்ன எங்க அந்த பிரம்மன் எது கூறப்படுகிறதோ எது சத்தியம் எது ஞானம் எது அனந்தம்னு பிரம்மனை பற்றி சொல்கிறோமோ அதை நான் பரிபூர்ணமாக கிளைம் பண்ணணும் அந்த கிளைம் எப்படி இருக்கணும் நேச்சுரலாக இப்போ நான் எந்த விஷயத்தை நான் கிளைம் பண்ணுறேனோ அது மித்தியான்னு புரிஞ்சுண்டு நான் அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு நேச்சுரலாக நான் என்னுடைய மேலான உண்மையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கணும் என்ன மேலான உண்மை ஒரு உண்மைதான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோமே அதுதான் புரியுறதா அது இருக்க பேரு ஞானம் இல்ல ஒரு ஆப்ஜெக்டா தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஆப்ஜெக்டா தெரிஞ்சுக்கிறதுனால எங்க எங்க காட்டு எங்க எங்க சொல்லு அப்போ பாக்குறது இல்லை கேட்கறது இல்லை ஒரு ஒரு பொருளாக உணர்றதுல ஒரு அனுபவத்துல வந்து அதை கொண்டு வரதுல அப்படியே நம்ம தெரிஞ்சுட்டு பழக்கம் உணர்ந்து பழக்கம் எல்லாத்தையும் இல்லையா இங்க வந்து உணர்வுக்கோ அனுபவத்துக்கோ ஒன்றும் கிடையாது நீ தான் உங்களை எப்படி அனுபவிக்கிறேன் நீங்க இருக்கேலா இருக்கேன் எப்படி சொல்றேல் ப்ரூவ் பண்ணுங்கோ என்ன இது ப்ரூவ் பண்ணுங்க சொல்றேன் எப்படி உங்களை நீங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேலா எப்படிலாம் கேட்டா தப்பா இருக்கிறது இல்லையா அதே மாதிரி என்ன பிரம்ம ஆத்மான்னு சொல்லிட்டா அது அகம் அப்படின்னு டோட்டலா அதை வந்து கிளைம் பண்ணி நான் நான் எதை வச்சுட்டு இருக்கேனோ அதெல்லாம் நேச்சுரலாக எல்லாம் டிஸ்கிளைம் பண்ணுறோம் புரியுறதா அப்போ அதுதான் அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே பிரம்ம அனுபவத்துக்கும் தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒன்றும் இடம் கிடையாது எவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றானோ எவனால் எவனால ஒரு சொல்றதுக்காக சொல்கிறேன் ஓ பிரம்மன் வந்து ஆம்பளையா ஆனா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அதுவும் மகா வாக்கியம் முடிச்ச பிறகு சரியா எவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றானோ எதை கொண்டு எல்லா விதமான அனுபவம் ஏற்படுகிறதோ சோத்ரயஸ சோத்திரஹா மனசோ மனஹா மனஹா அப்படின்னு அந்த சைத்தன்ய வஸ்து நான் புரிய புரிய வச்சதுதான் இந்த வேதாந்த விசாரம் வேதாந்த சிரவணம் அப்போது பரிபூர்ணமாக அக்ஞானமானது நிவர்த்தி செய்யப்படுகிறது இந்த சிரவணத்தில் இப்போ நீண்ட காலம் ஒரு குரு இடத்தில் இந்த சாஸ்திர விசாரத்தை கேட்டு 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 திருப்பி திருப்பி இதை விச்சாரம் பண்ணி வெறும்னா அப்படியே கேட்டு கண்ணு மூடின்னு கேட்டு வா சூப்பர் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை இதை நம்ம ஒழுங்காக படித்து நம்ம ஒழுங்காக நோட் செய்து நம்ம ஒழுங்காக இதற்கு எப்படி நீங்கள் நம்ம படிச்சுருப்போம் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கோம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கோம் எப்படிலாம் படிச்சிருக்கோம் ராவும் பகலுமா அதுக்கே அப்படி படிக்க வேண்டியிருக்குன்னா எவ்வளோ பெரிய உண்மையை நமக்கு வந்து சொல்கிறதே நம்மளை பற்றி இல்லையா எப்படி படிக்கணும் இதுக்கு எப்படி விசாரம் பண்ணணும் இல்லையா நிறைய படிக்க வேண்டியிருக்கு சரியா அது அது வந்து டோட்டலாக ஸ்ரவணத்தில் கம்ப்ளீட் ஆகிடுது அப்போ இந்த சிரவணத்துக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம சொன்னோம் பார்த்தோம் விவேக சூடாமலியிலேயே படித்தோம் என்னது சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரத்துவம் ஸோ இந்த சிரவணம் பண்றதுக்கு ஞான யோகத்துக்கு தகுதி வேணும் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்போ என்ன இந்த சிரவணம் முடிந்த பிறகு அல்லது இந்த சிரவணம் கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன புரிய வரும் நான் தான் அந்த பிரம்ம வஸ்து நான் தான் சத்தியம் எனக்கு வேறாக இன்னொரு விஷயம் கிடையாது அத்வைத்த பிரம்ம அமலம் பிரசாந்தம் அகம் அப்படின்னு புரிய வரும் சப்போஸ் ஸ்ரவணம் முடிந்த பிறகு என்ன சாஸ்திரம் நன்னா படித்த பிறகும் இந்த பிரம்மன் எல்லாமே எனக்கு பிரம்மாஸ்மியும் அகம் எல்லாம் புரியுறது ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் பையன் வந்து இருந்து போனே பண்ண மாட்டேங்கிறான் இந்த ஆனா போடுறோம்ல இந்த ஆனா வந்து என்ன என்ன தெரியறது அப்படின்னா நல்லா படிச்சிட்டோம் நிறையா எல்லாம் கேட்டுட்டோம் ஆனால் ஒன்றும் நிறைய விஷயம் வந்து ஒன்றும் நமக்கு எது அது எது சொல்ல வருதோ அந்த உண்மை ஆனது ஒன்றும் நமக்கு சரியாக என்ன ஒன்றும் அந்த சிரவணமானது பூர்த்தி ஆகலைன்னு புரியறது அல்லது ஞானம் தெரியறது கேட்கறது ஆனால் அந்த ஞானத்து மேலே இருக்கக்கூடிய கன்விக்ஷனும் அந்த கன்விக்ஷனால் ஏற்படக்கூடிய நான் அப்படிங்கிற விஷயத்துக்கான நான் எதை கிளைம் பண்ணமோ அது ஒன்றும் பரிபூர்ணம் ஆகலை அப்படின்னு அப்படின்னு நமக்கு நேச்சுரலாக புரிய வருது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி ஆரம்பத்துலேருந்து படிக்கணும் ஸ்டார்டிங்லேருந்து திரும்பி படிக்கணும் புரியுறதா திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து படித்தாதான் ஃபோனே புண்ணியே புன புனஸ்ரவணம் குறியாதுன்னு சொல்லியிருக்கிறது சரியா அப்போ இந்த பிரம்மன் ஞானமான பிற மட்டும் நம்ம தொடர்ந்து படிக்கணும் இது ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன அப்படி தொடர்ந்து படிச்சு நல்ல ஊர்ஜிதம் பண்ணி நல்ல நிச்சயமான பிறகும் என்ன ஆகுறது அப்படின்னா என்ன பிரம்ம அனுபவமானது கண்டிப்பா ஏற்படாது நான் சொல்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் தான் பிரம்மன் இருக்கிறத நான் மட்டுமே வஸ்து ஏக்கம் அத்வயம்னு புரிந்த பிறகு தனியாக ஒரு இந்த பிரம்மன் எப்படி இருக்கும் அந்த அனுபவம் எனக்கு தனியாக ஏற்படாதா நான் போய் தியானத்தில் உக்காடுறேன் அப்படியே அந்த அனுபவம் எனக்கு வரணும் அப்படிங்கிற மிஸ்கன்செப்ஷன்லாம் நீங்கி அந்த பிரம்ம வஸ்து நான் தான் அப்படின்னு புரிந்த பிறகு ம் ஸோ சிரவணம் பரிபூர்ணமாக கம்ப்ளீட் ஆகிடுது இல்லையா ஆனால் இந்த ஞானத்துடைய பலன் எவ்வளோ படிக்கிறோமே அதோடைய பிரயோஜனம் என்ன இல்லையா பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா அந்த பிரயோஜனம் நமக்கு ஒன்றும் கிடைக்காதவே இருக்கும் ஏன் அப்படின்னா என்ன இப்போது டேங்கில் ஃபுல்லாக மோட்டர் போட்டு தண்ணி ஏற்றியாச்சு கரெக்டா அப்போ என்ன பண்ணணும் டேங்கில் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுத்து ஃபுல்லாக எடுத்துன்னு மோட்டர் ஆஃப் பண்ணி வீட்டில் வந்து டேப்பை திறந்தோன்னா தண்ணி வரணும் இல்லையா தண்ணி வராமல் இருந்ததுன்னா என்ன புரிஞ்சுப்போம் ஏர்லாக் சொல்லுவோம் இல்லை வேற ஏதோ ஒரு அப்டக்கல் ஏதோ ஒரு அப்டக்கிள் வந்து நமக்கு ஞானத்துக்கும் ஞான ஞானத்தை ஞான பலனாக நமக்கு கொடுக்கறதுக்கான அப்டக்கிளாக இருக்குது அந்த அப்டக்கிளையும் நம்ம நீக்கணும் அதனால என்ன சொல்லிருக்குன்னா சிரவணம் மட்டுமே சொல்லாமல் சிரவணத்துடைய அங்கங்களாக சிரவணம் எப்போ கம்ப்ளீட் ஆகிறது மனனம் நிதித்தியாசனம் சிரவணத்துடைய அங்கம் மனநமும் நிதித்தியாசனமும் தான் ஞானம் டவுட்டே கிடையாது ஆனா சவணம் முடிந்த பிறகும் அல்லது இந்த சிரவண காலத்திலேயே வந்து இந்த ஞானம் ஞான பலத்துக்கு எதெல்லாம் அப்டிக்கலா இருக்கிறதோ அது எல்லாமே நமக்கு மனநத்திலையும் நிதித்தியாசனத்திலையும் நீக்கப்படுகிறது புரியுறதா கேட்டல் தெளிதல் சிந்தித்தல் அதை தான் இப்ப சவணம் மனநம் நிதித்தியாசனம்னு சொல்றோம் அப்போ ஞான பலன் அப்படின்னு குறிப்பிடும்போது சாந்தம் அகம் சாந்தா பிரசாந்த பூர்ணா திருப்தி அபயம் இதெல்லாம் என்னுடைய நேச்சராக இருக்கிறது ஆனால் நமக்கு அனுபவத்தில் எப்படி இருக்குது அனுபவத்தில் ஒன்றும் நமக்கு டிஸ்டர்பைண்ட் இருக்குது மனசு இல்லையா மனசில் திரும்பி பயவாதிகள்லாம் ஏற்படுகிறது ஆனால் இவ்வளோ நாள் படித்தது வந்து வியர்த்தமாக அப்படின்னாக்க இது ஒரு பெரிய விஷயம் அப்போது ஜென்ரலாக என்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம்னா இவ்வளோ படிச்சும் நமக்கு வந்து ஒன்றும் ஞானமே ஏற்படலை கரெக்ட் அது ஒரு லெவல் காஷன் கரெக்டு திரும்பி நம்ம திருப்பி திருப்பி படிச்சுன்னு இருக்கணும் ஆனால் ஒரு இதுக்கு மேலே என்ன இது அவாவால் தான் முடிவு பண்ண முடியும் இண்டிவிஜுவலால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே நம்ம படித்த பிறகும் இந்த ஞான பலனத்துக்கு நமக்கு இன்னும் தடை இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது எப்படிப்பட்ட அப்டக்கலாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு லெவல்ல சொன்ன மாதிரி ஒன்று வந்து இன்டலக்சுவல் லெவல்ல அல்லது புத்தி லெவல்ல ரேஷனல் லெவல்ல நமக்கு இந்த தடை இருக்கிறது என்னது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சாலும் கூட ஒன்றும் அதில் கன்விக்ஷன் ஏற்படாமல் இருக்கும் இல்லையா இன்டலெக்சுவலா அது எப்படி அது எப்படி எப்படி அது எப்படி அது இன்னும் இன்னும் சரியா எனக்கு கன்விக்ஷனாலேயே இன்னும் டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும் நிறையா இல்லையா அதனால் சாஸ்திரமே என்ன பண்ணுறது அப்படின்னா மனனம்ங்கிற ஒரு விஷயத்தை அழகாக நமக்கு கொடுக்கறது மனநம் செய்யணுங்கிறது சிரவணம் மட்டுமே போகாது மனநமும் பண்ணணும் அப்போ அந்த மனநத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை நம்ம விச்சாரம் பண்ணுறோம் ஃபர்தர் அடுத்த லெவலில் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நிறையா என்னெல்லாம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கான்ட்ரடிக்ஷனாக நம்ம மனசில் அல்லது புத்தியில இந்த இடத்துல புத்தியை யூஸ் பண்ணலாம் புத்தியில என்னெல்லாம் நமக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஏற்படுறதோ சந்தேகங்கள் வருதோ அந்த சந்தேகங்களை சரியான முறையில சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தில் வச்சுட்டு நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சு அந்த சந்தேகங்களை நம்ம நிவர்த்தி பண்ணுறோம் அதற்கு என்ன பண்றோம் இப்போ எப்படி நம்ம படித்தோமோ தத்துவமசியை என்ன பாகத்யாக லக்ஷணம் இது வந்து லட்சியார்த்தம் அப்படின்னு டீட்டலாக நம்ம படித்தோம் அப்போ நிறைய அங்கே லாஜிக் இருக்குது ரீசனிங் இருக்குது இல்லையா ஏன்னா டைரெக்டாக தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டா எப்படி எப்படி நேச்சுரலாக கேட்போம் இல்லையா அப்போ இங்கே அதே விஷயத்தை அதே தாத்பரியத்தை இதுதான் தாத்பரியம்னு எப்படி சிரவணத்தில் நிச்சயமாச்சோ அந்த தாத்பரியத்தை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதை விசாரித்து நிறைய லாஜிக் பண்ணி அதற்கு சில ஸ்பெசிஃபிக்கான கிரந்தங்கள்லாம் இருக்குது சித்தி கிரந்தங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னது இந்த அதுக்கப்புறம் சாஸ்திரம் இருக்குது பிரம்மசூத்திரம் இருக்குது இது எல்லாம் எதை கொடுக்குறதுன்னா சப்போஸ் நம்ம புத்தி அளவில் ஏதாவது கொஞ்சம் மிஞ்சி நிஞ்சி ஏதாவது சந்தேகம்லாம் இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் கேள்வி மூலமாக எழும்பி எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ணுறது அதனால் பூர்வபக்ஷவாதம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பூர்வபக்ஷம்னா டவுட்டு கலப்படுறது எக்ஸ்கூஸ் மீ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போது இது இது எனக்கு இப்படி புரிஞ்சிருக்கே இதுதான் இப்படியா அப்படி தான் இப்படியா அப்படின்னு இந்த விஷயத்தில் திருப்பி திருப்பி சந்தேகங்களை கேட்டு எவ் கன்வின்ஸ் ஆகிற மட்டும் இதை திருப்பி திருப்பி நம்ம படித்து நம்ம சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறது ஒரு விதமான அப்டக்கில் எடுக்கிறது பிரதிபந்தத்தை நிவர்த்தி பண்ணுறது ஸ்ருதி சம்மத விசாரம் ஸ்ருதி த சம்மத தர்க்கம் அப்போ எல்லா விதமான அனாலிசிஸ் பண்ணி ஓ கரெக்டு அப்படின்னு ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆகும் இல்லையா அது வந்து சில பேருக்கு தீவிரமாக தேவைப்படும் சில பேருக்கு மினிமமாக தேவைப்படும் ஆனால் கண்டிப்பாக அது தேவைப்படும் இது என்ன தனியாக நடக்குமா அப்படின்னாக்கா எப்போ ஸ்ரவணம் நடக்கும்போதே எதுவும் பேர்லாக நடக்கும் ஆனால் என்ன குரு என்ன சொல்லுவார் அப்படின்னா இங்கே பாரு ஃபஸ்ட்டு முழுசாக கேளு ஃபர்ஸ்ட்டு டோட்டல் பிரஸ்தான திரையத்தை ஒரு வாட்டி நின்னால் கேளு இதுதான் விஷயம்னு பாரு அதோடைய அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாஷ்யம் அதுக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய எல்லா விதமான டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம கிளாஸ் கேட்கறது மூலயமா அதுலேயே நைன்ட்டி பர்சன்ட் சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகிடும் அதுக்கு மேலேயும் சந்தேகம் வந்ததுன்னா ஓரளவுக்கு ஐடியா வந்த பிறகு இதுதான் புரிஞ்ச பிறகு கேள்வி கேட்டோம்னா அப்போதான் அலௌடு கேள்வி கேட்கறதுக்கே ஏன்னா இது நான் ஒன்றும் படிக்கலை நீ அப்படின்னா சொல்ல முடியும் அப்போ எல்லாம் படித்த பிறகு கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்டு அது பண்ணுறதுக்கு அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு சரியா அது வந்து மனநம் இப்போ விவேக சூடாமணியில் சங்கரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த மனநத்தை சொல்லவே இல்லை மனநத்தை எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இவ்வளோ இவ்வளோ டீட்டெயிலாக மகா வாக்கியம் படித்ததுனாலேயே என்ன என்ன புரிய வருது நமக்கெல்லாம் மனநம் கம்ஃபர்டபுளாக முடிஞ்சிடுது சரியா நமக்கு மன்னனம் எல்லாம் கம்ஃபர்டபுளாக முடிஞ்சு நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது வந்து சொல்லுறார் ஓகேவா சரி இது வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் அப்சக்கல் ரெண்டாவது அப்டக்கல் என்ன அப்படின்னா சைக்கலாஜிக்கல் அல்லது எமோஷனல் அப்போ ஞானம் ஞானத்துடைய பலனுக்கு எது அப்டிக்கலா இருக்கு ஒண்ணு இன்டலெக்சுவல் லெவல்ல இப்ப பார்த்தோம் அடுத்த லெவல்ல என்னது எமோஷனல் லெவல்ல இந்த எமோஷனல்னு சொல்லும் அது எதுல என்ன இருக்கு என்ன ஃபேக்டர் வருது அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னது மனசு இல்லையா எங்கெல்லாம் எமோஷன்ஸ் நமக்கு இருக்குது மனசில் தான் இருக்குது அப்போது இந்த எமோஷ்னல் லெவல் அந்த மனசை வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறது அதை வந்து ஒரு பக்குவப்படுத்தி அதை அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம சரிப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம் என்ன ஆனால் சரிப்படுத்துறதுன்னா என்ன அது எல்லாவற்றையும் நம்மளை வாதிக்காத அளவுக்கு மனசை பொறுத்துறது வந்து இது எமோஷ்னல் அப்டக்கிள் இது தான் வந்து நம்ம நிதித்தியாசனத்தில் டாக்கிள் பண்ணுறோம் ஏன்னா மனசு எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா அது ஒரு கரணம் அது ஒரு டூல் அது எப்படி இருக்கிறது எவ்வளோ நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம பழக்கப்பட்டிருக்கோமோ ஜென்மாந்திரமா எல்லா விதமான பழக்கங்களை அது ஒரு மாதிரி அந்த அந்த பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மனசு வந்து ஆப்பரேட் ஆகும் நேச்சுரலாக அப்போ இவ்வளோ ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் ஸ்ரவணம் பண்ணின பிறகும் இவ்வளோ ஜென்மாவா எப்படி இந்த மனசானது வந்து பழக்கப்பட்டிருக்கு அல்லது இந்த இந்த கரணமானது எப்படி அது வந்து ப்ராசஸ் ஆகியிருக்கு அப்படின்னா எம் த ஜீவஹா ஐ எம் த ஐ எம் த இன்கம்ப்ளீட் ஐ எம் த இன்சிக்னிஃபிகண்ட்டு நான் இந்த உடம்பு நான் இந்த மனசு அப்படின்னு ஏகப்பட்ட லிமிட்டேஷன்ஸ் அல்லது அக்ஞான அத்தியாசத்தினால ஏற்பட்டுற இந்த எல்லா தவறான விஷயம் எல்லாவற்றிலும் மனசு ஈடுபட்டு அதுலேயே அந்த அந்த ஓரியன்டேஷன்லயே டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கிறது புரியுறது இல்லையா அப்போ ஸ்ரவணம் முடித்த பிறகும் என்ன சிரவணம் எதுல நம்ம பண்றதுனால டோட்டலா டேங்கு நம்ம புத்தியில டோட்டலா எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுட்டு தெல்ல தெளிவாக நாலேஜ் இருக்கு மன்னனமும் முடிஞ்சிருது இல்லையா மன்னனமும் கிளியரா முடிஞ்சிருது இதுதான் விஷயம் ஆனால் என்ன ஆகும் மனசு வந்து திருப்பி 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 அதோடைய பழக்கத்தினால் திருப்பி 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 அதே ப்ராப்ளஸை ப்ராப்ளம்ஸை நமக்கு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் எப்படி ராகத்வேஷம் காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் இது எல்லாவற்றிலும் மனசானது பழக்கப்பட்டிருக்கு புரியுது இல்லையா அப்போது இது எல்லாம் எப்படி இருக்குது ராகம் துவேஷம்னு சொல்லிட்டாலே என்ன அகம் பிரம்ம அஸ்மி அதுக்கும் இதுக்கும் டோட்டலாக விபரீதமாக இருக்குது ஆப்போசிட்டாக இருக்குது அதனால ஞானமே ஆகலையா ஐயோ திரும்பி நான் ஆரம்பத்திலேருந்து படிக்கணுமா அப்படின்னு தவறாக கன்க்ளூட் பண்ணாம என்ன ஞானம் தெல்ல தெளிவாக இருக்கிறது ஆனா இந்த மனசு இந்த மனசு இவ்வளவு நாள் பழக்கப்பட்டதுனால அதோடைய ஓரியன்டேஷன் தவறாக இருக்கிறது அந்த விபரீத பாவனா ஞான பலத்துக்கு திருப்பி திருப்பி அது அந்த விபரீத பாவனா ஞான பலத்தை முழுமையா எனக்கு கிடைக்கிறதுக்கு அந்த மனசை அனுபவிக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் மனசு எதை அனுபவிக்கிறது அனுபவிக்கிறது அதற்கு தடையாக இருக்கிறது இந்த பழைய பழக்க பேராண்டி ராகத்வேஷாதி மனசோடேஷன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் என்னது அப்படின்னா அந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் சிரவணத்துடைய அங்கம் என்னது நிதி தியாசனம் அல்லது ஆத்ம தியானம் எப்படி ஆத்ம தியானம் பண்ண முடியும் எவன் தியானிக்கிறானோ அவனை பற்றின தியானம் அல்லது மெடிடேஷன் ஆன் தி மெடிடேட்டர் யாரு மெடிடேட்டர் அகம் இந்த நான் நான் வச்சுட்டு இருக்கேனே இல்லையா மனசுல நான் நான் எது வந்து வருதோ நான் நான் சோ ஸோ ஐந்தோயின் சோன்னு திரும்பி பழைய பழக்கத்துல வந்துட்டு இருக்கு இல்லையா அவனை பத்தி திருப்பி திருப்பி என்ன படிச்சிருக்கோம் புதுசா ஞானம் அடைகிறது இல்லை எங்க நிதி தியாசனம் என்ன என்ன புது பிரம்மத்துடைய ஞானம் அந்த ஆத்மாவை அனுபவிக்கிறது இல்லை நிதி தியாசனம் என்னது இந்த ஞானத்தை அடைந்த ஞானத்தை எந்த பிரம்மாஸ்மி தத்துவமசி விசாரம் பண்ணி இந்த ஞானத்தை நம்ம பு புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அதை மீண்டும் மீண்டும் மனசில் அந்த பிரமாண சப்தங்களை திருப்பி திருப்பி எண்ணங்கள் ரூபமா வர வைத்து எங்கெல்லாம் நமக்கு விபரீத பாவனா எங்கெல்லாம் நமக்கு வந்து ஜீவ பாவனா மனசு வந்து நேச்சுரலா வந்து பழக்கத்தினால உற்பத்தி பண்ணுகிறதோ அதை கஷயம் பண்ணுறது அதை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த நிதித்தியாசனம் அதுதான் ஆத்ம தியானம் புரியறது இல்லையா அதனால் புதுசாக அடையக்கூடிய ஞானத்துக்கு நிதித்தியாசனம் கிடையாது ஏதோ ஒரு அனுபவம் ஏற்படுறதுக்காக நிதித்தியாசனம் கிடையாது ஆனால் எந்த ஞானத்தினால நமக்கு மனசில் டோட்டல் பூர்ணத்துவம் திருப்தி அபயம் அப்படிங்கிற விஷயம் அனுபவத்துக்கு எது தடையாக இருக்கிறதுன்னா நேச்சுரலாக இத்தனை நாள் அதில் கல்ச்சரான ராகத்வேஷ காம குரோத இது எல்லாமே நேச்சுரலாக அதில் வந்து இருக்கிறது அதை வந்து நம்ம ஆத்ம ஆத்ம விஷயத்தை பிரம்மனுடைய டோட்டல் நாலேஜை திருப்பி 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 நம்ம அதில் கொண்டு வரதுனால மட்டுமே இந்த அப்டக்கிள் எமோஷனல் லெவல்ல சைக்கலாஜிக்கல் லெவலில் இதை நீக் நீக்கப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அப்ப ஏன் இவ்வளோ நாள் நான் படிச்சிருக்கேனே இவ்வளோ கஷ்டப்பட்டு லட்சியத்தை பொருத்தி என்ன இதுதான் வாழ்க்கையில என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தேன் இதுதான் லட்சியம் என்ன விவேக வைராகிய இதெல்லாம் படிச்சு என்ன இப்படிதான் விஷயம் அப்படின்னு தொடர்ந்து நான் வந்து இதுதான் அப்படின்னு இவ்வளோ சீரியஸாக நான் படிச்சு முடிச்சிருக்கேனே இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டிருக்கேனே இருந்தாலும் ஏன் நான் நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னா திரும்பியும் இங்கே ஆச்சாரியாலும் சரி சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா இந்த நிதித்தியாசனங்கிற விஷயமானது எதனால் செய்யப்படுகிறது அப்படின்னா எங்க சாதன சதுஷ்டயத்தில் எங்கே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ சாதன சதுஷ்டயம் ஞான பலத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இல்லாமல் இருக்கிறதுனால அப்போ எது மெயின் அப்டக்கிள்னா சாதன சதுஷ்டயத்தோடைய அரியர்ஸ்தான் அப்டக்கிள் சாதன சதுஷ்டம் எவ்வளோ வேணும் இந்த ஞான பலன் மனசானது டோட்டலாக பூர்ணத்துவம் திருப்தி அப்படிங்கிற விஷயம் அந்த மைண்ட் லெவலில் அது ஏற்றுக்கிற மட்டும் அதை கிளைம் பண்ணுற மட்டும் சாதன சதுஷ்டையும் தேவை அப்போ விவேக வைராகிய முமோஷத்துவம் சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இதை தான் சாதன சதுஷ்டையும் சொல்கிறோம் இது இந்த ஞான பலனை அனுபவிக்கிறது அளவுக்கு நமக்கு தேவைப்படுகிறது முன்னாடி ஞானத்துக்கு முன்னாடி எப்படி சிரவணத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாதன சதுஷ்டம் வேணும்னு சொல்லுவோம் இப்போ எப்படி சொல்றோம் டோட்டல் ஞான நிஷ்டா அல்லது இந்த டோட்டல் ஞான பலனை அனுபவிக்கிறதுக்கு எவ்வளோ சாதன சதுஷ்டயம் வேணுமோ அவ்வளோ தேவைன்னு சொல்றோம் அதனால நிதித்தியாசனத்துடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாதன சதுஷ்டயத்தில் முக்கியமா இருக்கிற சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரம சமதமாதி சொல்கிறோம் இல்லையா அதில் எவங்கெல்லாம் நமக்கு அரியர்ஸ் இருக்கிறதோ குறை இருக்கிறதோ குறை இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் அதை எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த நிதித்தியாசனமான அமையிறது அகம் அகம் பிரம்மேதி வாக்கியார்த்தா போதோ யாவத் திருடி பவேத் ஷமாதி சகிதஸ்தாவத் அபியசே ஸ்ரவணாதிகம் கம் வாக்கியவருத்தியில் வரக்கூடிய ஸ்லோகம் இது அப்போது சிரவண சிரவணம் வந்து யாருக்கு முழுமையாக பலன் கொடுக்கவில்லையோ அவன் என்ன பண்ண வேண்டும் மீண்டும் ஸ்ரவணம் பண்ணி கொண்டே ஷமதமாதிகள் அல்லது சாதன ததுஷ்டயத்தில் கொஞ்சம் நேரம் செலுத்தணும் கொஞ்சம் அங்கே வந்து கொஞ்சம் பரிசிரமம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வருதங்க புரியுதா திருப்பி திருப்பி சிரவணம் பண்ணுறதுனாலேயே சாதன திருஷ்டையும் கொடுக்கறது அதுவும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சாதனை சதுஷ்டத்துக்காகவே நம்ம பண்ணினோமே ஆனால் இந்த ஞான பலனாக வந்து முழுமையாக நமக்கு கை கைகூடுறது அப்போது இந்த சாதனை சதுஷ்டயங்கிறது வந்து மனசோடைய ஒரு கேப்பபிலிட்டி இல்லையா அந்த கரணத்தோடைய ஒரு கேப்பபிலிட்டி அதில் இப்போ நிதித்தியாசனத்தில் மெயினாக மனசுங்கிற விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அமையிறது சில பேருக்கு சுத்தமாக இருக்காது டைரெக்டாக வேதாந்தத்தை வந்து இதெல்லாம் கேட்டுருவாங்க சில பேருக்கு இருக்கும் சுத்தமாக இருக்காதுனாக்கா தப்பறா தவறாக புரிஞ்சுக்கூடாது ஞான பலனுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம் இல்லைனா சாதனை சிருஷ்டியும் இல்லாமல் ஞானம் வந்துடுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது இல்லையா சாதன திருஷ்டியும் கண்டிப்பாக வேணும் விவேக வைராகிய முக்சத்துவம் இல்லாமல் ஞானம்லாம் ஒன்றுமே ஏற்படாது வெறும்னா சத்தமாக கணத்தில் போட்டுள்ள கல் மாதிரி அப்படியே சும்மா இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் புரிந்த பிறகு ஞான பலன ஆஸ்பெக்டில் நம்ம இப்போ பேசின்னு இருக்கோம் சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மூணு லோ மீடியம் அண்ட் ஹை தி கிரடேஷன் ஆஃப் சாதன சதுஷ்டயம் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக நம்ம நிதித்தியாசனம் பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நம்ம பண்ணினா போதும் இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறேன் அப்படின்னா சும்மா மெடிக்கல் செக்கப்புக்கு போனால் எல்லாம் ஓகே எல்லாம் பண்ணுறது எல்லாம் ஃபைன் எல்லாம் ஓகே எல்லாமே நார்மலாக இருக்குது எல்லாம் ஃபைனு ஸோ நீங்கள் வந்து இந்தந்த கொஞ்சம் வாக்கிங் போகணும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் ஆயிலை குறச்சிக்கோங்க கொஞ்சம் இதை பண்ணிக்கோங்க எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு ஒரு சில பேர் அனுப்பிச்சி விட்ருவேன் சில பேர் போன உடனே என்ன பண்ணிடுவா டூ நீங்கள் இமீடியட்டாக அப்டேட் அட்மிட் ஆனோம் உங்களுக்கு மூணு பிளாக் இருக்குது எப்படி நாள் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக நடந்து போயிட்டுருந்தேன் அப்படின்னு உடனே அப்படியே நேராக கூப்பிட்டு போய் பண்ணிடுவாங்க ஸோ சில பேருக்கு க்ரானிக்காக இருக்கிறது சில பேருக்கு ரொம்ப மினிமமாக இருக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சாஸ்திரத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு இந்த நிதித்தியாசன விஷயத்தையும் அந்த அந்த சாதனையும் நமக்கு கிரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்போது ரெண்டு விதமான நிதித்தியாசனம் சொல்லப்படுறது என்னது அப்படின்னா பிரம்மாபியாச நிதித்தியாசனம் மனோநிகிரக ரூப சமாதி நிதித்தியாசனம் அப்படின்னு ரெண்டு நிதித்தியாசனம் சொல்லப்படுறது அப்போது எப்போ எப்படிப்பட்ட அதிகாரிக்கு அல்லது ஒரு குவாலிஃபைடு பர்சனுக்கு எப்படிப்பட்ட அந்தக்கரணம் அந்த சாதன ததிஷ்டயத்தோடைய ப்ரப்போஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ கம்மியாக நிதித்தியாசனம் பண்ணணும் இன்ஃபேக்ட் சாதன ததிஷ்டயம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது கம்ப்ளீட்டுன்னா அப்படியே பர்ஃபெக்ஷன்னு சொல்ல வரல என்ன ஏன்னா இது மனசோடைய விஷயம் மனசு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆறு பர்ஃபெக்ட் பண்ணுறதுலாம் நாட் பாசிபிள் ஞான ஞான பலத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போதுமான இருந்ததுன்னா நிதித்தியாசம்னு ஒரு விஷயம் தேவையில்லை ஆனால் நமக்கு எப்படி இருக்கு என்ன படித்தாலும் கிளாஸ் கேட்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு வெளியில் போனால் அப்படியே பழையபடி எல்லாமே வந்துடுறதே இல்லையா நான் இப்போ பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கேன் இல்லை அப்போ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நேச்சுரலா வந்து நம்ம நீண் கொஞ்ச காலம் அந்த மனசை அந்த பழைய பழக்கத்தை அந்த விபரீதமாக அதனால நேச்சுரலாக எல்லா ஆக்ஷன்ஸும் ஏற்படுறது இல்லையா அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி அடைந்த ஞானத்தை படித்த விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம மனசுல திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் அதை கொண்டு வந்து ஆகணும் அப்பதான் இந்த மனசானது ரீடியூன் செய்யப்படுகிறது ரீஓரியன்ட் ஆகிறது புரியுறது இல்லையா அதனால பிரம்மாபபயாச நிதித்தியாசனம் சமாதி ரூப நிதித்தியாசனம் அப்போ இந்த பிரம்மாபியாசம் நிதித்தியாசனம்னா என்ன சமாதி ரூப நிதித்தியாசனம் அல்லது மனோ மனோநிகிரக ரூப நிதித்தியாசனம்னா என்னங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே சங்கரர் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து நானூற்றி பதினேழு மட்டும் இந்த மனோ நிகிரக ரூப நிதித்தியாசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறது அப்போ எப்படி இருக்கும் ஒரு ஒரு கிளாஸும் நமக்கு அப்படியே படித்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி படித்த விஷயத்த மீண்டும் மீண்டும் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லோகங்கள் அமைய போகிறது இப்போ இப்படி தான் இது சொல்ல போகிறது அப்போது இந்த பிரம்மாபியாசம்னா என்ன மனோநிகிர ரூப நிதித்தியாசனம்னா என்ன इति एल्मी न अत्र क्लासम् पाक ओम् पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओं शान्तिशान्तिशान्तिः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ